ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ வாங்க, இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி பேசி வச்சுருந்த மாதிரி மணி சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி தான் நம்மளோட ஃபஸ்ட்டு டே, நம்ம சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ சேலஞ்ச் நான் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு 15 days மணி சேலஞ்ச் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டே 1 வந்து 50 rupees போடுறோம். டே 15 வந்து நமக்கு 120 rupees நம்ம வந்து மாற்றி போடணும். 5 rupees வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இது மூலிமா நமக்கு வந்து கொஞ்சம் தான் அமௌண்ட்டு வந்து கிடைக்குது. நம்ம அட்லீஸ்ட் 1500 சேர்த்துனா தான் நம்மளுக்கு வந்து ஒரு 1 month நம்மளால் வந்து ஒரு 0.5 gram கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னும் ஒரு ஃபிஃப்த் டே சேலஞ்சு நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மூலிமா நமக்கு வந்துட்டு 5th day நம்ம ஒரு 100 rupees எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி வரும். ஸோ நீங்கள் இந்த சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு இந்த சேலஞ்சை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். 3-5 days ஒன்ஸ் அவங்ககிட்ட 100 rupees நம்ம கேட்டோம்னா அவங்க கண்டிப்பாக தருவாங்க. மறக்காமல் கேட்டு வாங்கி ஆட் பண்ணிவிடுங்க அவங்களோட பிக்கி பேங்க்கில். இப்போ வந்து இது நம்ம ரெகுலராக போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு நாளைக்கு 500 கூட இருக்கும், ஒரு நாளைக்கு 1 rupee கூட இருக்காது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம இதில் வந்து நம்மளோட அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி டிக் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். எங்கிட்ட வந்து இப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 280 rupees இருக்குது. இதை தான் நான் இப்போ ஃபஸ்ட்டே வந்துட்டு என்னோடய பிக்கி பேங்க்கில் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் இதை எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற 120 rupees இருக்கு இல்லையா, இந்த இதுதான் பெரிய அமௌண்ட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிடலாம். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இங்கே ஒரு 100 rupees இருக்குது, இதையும் பண்ணிவிட்டு தென் இங்கே ஒரு 60 rupees இருக்குது, இதுவும் பண்ணிக்கிட்டோம்னா இப்போ என்னோடய சேலஞ்ச் கம்ப்ளீட்டாகவே இன்றைக்கி டேக்கு வந்து இப்போ முடிய போகுது. இப்போ நான் வந்து இந்த 280 rupees நான் இங்கே பிக்கி பேங்க்கில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து 1 day வந்து 3 days சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 3 days சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டதுனால நான் வந்து ஒரு 2 days ரெஸ்ட் கூட எடுத்துக்கலாம். சீட் டேவாக நம்ம வந்து நம்ம அதில் சேவ் பண்ணாமல் கூட நம்ம இருக்கலாம். ஏன்னா நம்மளால் எல்லா நாளும் அமௌண்ட் வந்துட்டு ரெடி பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து பேர்டன் தெரியாது, மணி போடலையேங்கிற கில்ட்டியும் நமக்கு இருக்காது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேவே நான் 3 days சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அந்த நான் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பெரிய அமௌண்ட்ஸ் தான் டிக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம வந்து டே மிஸ் பண்ணாமல் சேவ் பண்ணிடலாம். சரி, இந்த சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நீங்கள் எவ்வளோ ருபீஸில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இப்போ நான் வந்துட்டு இப்படி சேர்த்துனேன்னா எனக்கு 15 days வந்துட்டு 1500 மேலே கிடைக்கும். அப்போ வந்து நம்ம 1 month நமக்கு வந்து 3000 rupees கிடைக்கும். 3000 rupees கிடச்சிச்சுன்னா நம்மளால் ஈஸியாக வந்து ஒரு 0.5 gram கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஸோ நான் உங்களுக்கு இப்படி சேவ் பண்ணி நான் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.